நித்யன் ஒரு வருஷத்துக்கு பிறகு ஃபாரின்ல இருந்து தன்னுடைய ஊருக்கு வரான். இத்தனை நாள் கழிச்சு வர்றதுனால அவனுடைய அப்பாவனை ரொம்ப விமர்சையா வரவேற்கிறாரு. வந்ததுமே அவரோட நண்பருடைய மகளான விசாலிய நித்யனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் ஏற்பாடு செய்யறாங்க. இந்த விஷாலிக்கு நித்யன்னா அவ்வளோ உயிர், அவனை ரொம்ப வருஷமா காதலிக்கிறான். விஷாலியோட அப்பா தன் பெண்ணுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர். நித்யனோட அப்பாவும் அப்படிதான், தான் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் நித்யனுக்கு என்னவோ இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு காரணம் என்னென்னா, நித்யன் சாந்தான்ற ஒரு பொண்ணை காதலிக்கிறான். இதுக்கிடையில் நித்யன் கண்டிப்பாக விஷாலியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. ரொம்ப குழப்பமாக இருந்த நித்யன் எப்படியும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரான். அந்த நேரம் பார்த்து சாந்தா ரொம்ப மர்மமான முறையில் காணாமல் போகிறா. உடனே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நித்யனை பற்றி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இவன் ஒரு வருஷம் ஃபாரின்ல இருந்துட்டுலாம் வரல, ஏதோ ஒரு குற்றம் செஞ்சதுனால மும்பை ஜெயிலில் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கான். எதற்காக நித்யன் சிறை தண்டனை அனுபவிச்சான், காணாமல் போன சாந்தாவுக்கு என்ன ஆனிச்சு, யாரால அவளுக்கு பாதிப்பு வந்திருக்கும், இந்த கதையினுடைய ஸ்பெஷாலிட்டியே இவங்க தான் குற்றவாளி. நம்ம ஒரு முடிவுக்கு வர்றப்ப கதை அப்படியே ஒரு யூட்டு நடிச்சு வேற ஒருத்தவங்களை கை காட்டும், திருப்பி அங்கேயிருந்து யூட்டு நடிச்சு எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நிற்கும். சாந்தாவை கடத்தினது யாரு, கடத்தப்பட்ட சாந்தாவுக்கு என்ன நடந்துச்சு, கொஞ்சம் கூட விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத இந்த கதையை தான் நம்ம அடுத்த சிங்கிள் வீடியோவில் பார்க்க போகிறோம்.